ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோ. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் 95 நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே. அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர்.
40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. இன்றைய அருள்வாக்கு யூதித் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 25 மற்றும் 26. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய் மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபதோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. சக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார்.
அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கு நிறைவேறப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். எல்லாம் வல்ல தந்தையே, விண்ணகம் உமது மேன்மையை கொள்ள இயலாது. இருப்பினும் உம் மகன் வழியாக நாங்கள் சொல்ல கற்றுக்கொண்டதாவது, தந்தையே உமது ஆட்சி வருக. உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை புகழ்கிறோம். எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உமது திருப்பெயர் தூயது என போற்றப்படுவதாக. தந்தையே உமது ஆட்சி வருக. இன்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை வாழ உதவியிருளும். இவ்வுலகிலும் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும். தந்தையே உமது ஆட்சி வருக. நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர். அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதிடனை தாரும். தந்தையே உமது ஆட்சி வருக. தந்தையே, எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும். நாங்கள் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். தந்தையே உமது ஆட்சி வருக. இப்பொழுது நம்பிக்கையோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் மேலான மன்றாட்டாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இறை வேண்டல் அமைகிறது. விண்ணக தந்தையை கூப்பிட்டு அவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த இறை வேண்டலை நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது சொல்லி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, பூமியை கை கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தீர். அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தீர். உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய
எங்களுக்கு இன்று உமது அருளை தந்தருமே. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே. விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே. தாரகை புகழும் பேரழகே, இந்த பாரெல்லாம் போற்றும் பரலோகம்.